Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இல்லஸ்ட்ரேட்டிவ் ப்ரோக்ராம்ல ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங் யூனிட் 1ல செகண்ட் ப்ரோக்ராம் தான் பார்க்க போறோம் சிலபஸ்ல இருக்குது. செகண்ட் என்ன ப்ரோக்ராம் இருக்கு அப்படினா இன்செர்ட் a கார்ட் இன் a லிஸ்ட் ஆஃப் சார்ட்டட் கார்ட்ஸ். அதாவது ஆல்ரெடி அரேஞ்சடா இருக்க கார்ட்ல ஒரு புது கார்டை நம்ம இன்செர்ட் பண்ண போறோம், உள்ள வைக்க போறோம். அதுதான் இந்த டாஸ்க். ஓகேவா? ப்ரீவியஸ் செஷன்ல இந்த யூனிட் உடைய எல்லா டாபிக்ஸையும் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். இல்லஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம் 1உமே டு ஃபைண்ட் a மினிமம் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் த பொசிஷன் டு இன்சர்ட். எந்த பொசிஷன்ல வைக்கணும்னு ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும். தென் ஷிஃப்ட் த அதர் கார்ட்ஸ் அண்ட் இன்சர்ட் த கார்ட். தென் அந்த இடத்துல இருக்க இன்னொரு கார்டை நகர்த்தி வச்சுட்டு என்னுடைய கார்டை நான் உள்ள வைப்போம். நம்ம கார்ட்ஸ் விளாட்றோம் பார்த்தீங்களா, ரம்மி எல்லாம், அதுதான் வந்து இந்த கேமே. ஓகேவா? அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது தான் கேமு. இப்போ நமக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா லிஸ்ட்ல ஆல்ரெடி 2, 3, 7, 8, 10, 13 அசெண்டிங் ஆர்டர்ல நம்பர்ஸ் அரேஞ்சபிளா இருக்கு. இதுக்கு இடையில நான் வந்து 5 இன்செர்ட் பண்ணணும். எங்க அப்படின்னா செகண்ட் பொசிஷன்ல. நமக்கு 5 இன்செர்ட் பண்ணணும்ன்றப்ப இங்க தெரியும் என்ன தெரியும், 2, 3 இருக்கு, அடுத்து 7 இருக்கு. அப்ப 5 வந்து இதுக்கு இடையில தான் வரணும். அப்ப 2, 3, 5, 7, 8, 10, 13 நமக்கு தெரியும். நம்ம வந்து படிச்சிருக்கோம், நமக்கு ஈஸியா தெரியும். கம்ப்யூட்டருக்கு எப்படி தெரியும், நம்ம சொல்லி கொடுத்தா தானே தெரியும். அதை தான் இங்க நம்ம ப்ரோக்ராம் மூலமா சொல்லி கொடுக்க போறோம். ஓகேவா? சிம்பிள் டாஸ்க் தான். இப்ப பாருங்க டயக்ராம். ஃபர்ஸ்ட் இதுல எனக்கு நான் எப்பவும் போல லிஸ்ட் போட்டு எழுதிக்கிட்டேன். 2, 3, 7, 8, 10 ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இண்டெக்ஸ் ஸ்டார்ட் பண்றப்ப 0ல தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ 0, 1, 2, 3, 4, 5 வரையும் நம்ம போட்டாச்சு. ஓகேவா? இப்போ நான் எக்ஸ்ட்ரா ஒரு பொசிஷன் போடணும். ஏன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு வேல்யூ ஆட் பண்ண போறேன். ஓகே, இப்போ இந்த 6th பொசிஷன் ஆட் பண்ணிருக்கேன். ஸோ ஏ ஆஃப் 6. ஓகே, ஏ ஆஃப் 6ன்றது இப்போ என்ன ஆகும், எனக்கு ஒரு ஒரு வேல்யூவா மூவ் பண்ணணும். ஓகேவா? எனக்கு எங்க வேணுமோ நாங்கள் வந்து நகர்த்தி வச்சுக்கிட்டே என்னோட வேல்யூவும் அதாவது இங்க 5 ரீட் பண்றேன், 5 லெஸ் தென் ஆஃப் ஏ ஆஃப் ஐயா இருக்கு.
இருக்கான்னு செக் பண்ணணும். ஏ ஆஃப் ஐனா எனக்கு இந்த லாஸ்ட் ஒவ்வொரு பொசிஷன்ல இருந்து நான் மாத்திரேன் பாத்தீங்களா, அது அப்ப நான் ஃபர்ஸ்ட் மாத்துறது 30, நான் லெஸ் தென் செக் பண்றேன். ஆமா லெஸ் தென், அப்ப நான் லெஸ் தென் இருந்தா தென் அசைன் ஐ டு பொசிஷன். அப்ப இந்த ஐன்ற வேல்யூவை நான் பொசிஷன்ல ஷிஃப்ட் பண்றேன், அதாவது ஒரு ஸ்டெப் வந்து பின்னாடி நகர்த்திடுறேன், நகர்த்திட்டு என்னுடைய வேல்யூவை முன்னாடி போடுறேன். அதுதான் இதுக்கான அர்த்தம். புரிஞ்சதா? இதுதான் இதோடைய அர்த்தம். அப்போ இஃப் வேல்யூ லெஸ் தென் ஏ ஆஃப் ஐ தென் அசைன் ஐ டு பொசிஷன் அர்த்தம். அதுக்கப்புறம் ஃபைனலா என்ன பண்ணணும், நான் பொசிஷனை ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன், அடுத்து பார்ப்பேன். அடுத்து ஒன்று கம்மி ஆயிடுச்சு என்ல இருந்து, அப்போ என் மைனஸ் ஒன்னு பொசிஷனுக்கு மூவ் பண்ணியாச்சு ஒரு பொசிஷன் டவுன்ல. இப்போ வேல்யூ இன் பொசிஷன் லொகேஷன், அதாவது ஸ்டோர் த வேல்யூ இன் போஸ்ட் லொகேஷன் அப்படின்னா பொசிஷன் லொகேஷன்ல ஸ்டோர் பண்ணிக்கணும், ஃபைனலா நான் ஸ்டாப் பண்ணிக்கணும். இதுதான் அல்காரிதம். இப்போ இங்க பாருங்க, முதல்ல நான் ஸ்டார்ட் பண்றேன், கெட் பண்றேன் ஏ ஆஃப் ரெண்டு. இப்போ முதல்ல இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ இன்ட் என் வேல்யூ பொசிஷன் மூணு எனக்கு வேணும் ஃபார் ஐ இன். ஐனாலே நான் வந்து ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் இருக்கும்னு இருக்கேன். அப்போ ஜீரோல இருந்து என் மைனஸ் ஒன் வரி எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போ என் வந்து ஃபைவ் அப்படின்னா ஃபைவ் மைனஸ் ஒன் வரி எடுத்துக்கணும்னு எடுத்துக்கிறாங்க. இப்போ இஃப் வந்து வேல்யூ வந்து லெஸ் தென் ஏ ஆஃப் ஐயோட லெஸ் தென் இருந்துச்சுன்னா, அதாவது கடைசி வேல்யூவை விட லெஸ் தென் இருந்துச்சுன்னா பொசிஷனை ஐ வேல்யூக்கு மாத்திட்டு பொசிஷனை ரிட்டர்ன் பண்ணணும், பிரேக் பண்ணிடணும். இதோட ஃபார் லூப் எனக்கு முடிஞ்சிச்சு, எண்ட். ஓகேவா? அதுதான் நான் இங்க சொல்லி கொடுத்தது. என்ன இங்க சொல்லி கொடுத்துருக்கேன், ஏ ஆஃப் இங்க சொல்றது தான், இதுதான் வந்து ஏஐ. ஓகேவா? இப்போ என்னோட வேல்யூ ஃபைவ், ஃபைவ் லெஸ் தென் தேர்ட்டினா இருக்கு அப்படின்னா என்ன ஆகணும், எனக்கு கம்மியாக தான் இருக்கு, கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா நான் ஒரு பொசிஷனை மாத்தணும். அப்ப தேர்ட்டினா இங்க மாத்திட்டு இங்க கேப் விட்டுருவேன். இப்ப திரும்ப செக் பண்ணுவேன், செக் பண்றப்ப எனக்கு டென்னு, ஸோ ஃபைவ் லெஸ் தென் டென்னான்னு பார்ப்பேன். ஆமா, அப்ப நான் ஒரு பொசிஷன் இது பண்ணிடுவேன். அதே மாதிரி இங்க செக் பண்றப்ப ஃபைவ் லெஸ் தென் எயிட்டான்னு பார்ப்பேன், ஆமா ஒரு பொசிஷன் மாத்திடுவேன். அடுத்து செவன் லெஸ் தென் எயிட்டான்னு பார்ப்பேன், ஆமா ஒரு பொசிஷன் மாத்திடுவேன். இப்போ பார்ப்பேன் த்ரீ லெஸ் தென் ஃபைவ் ஆன் பார்ப்பேன், நோ வாய்ப்பு ஃபைவ், அதாவது சாரி ஃபைவ் லெஸ் தென் த்ரீ ஆன்னு பார்ப்பேன், நோ த்ரீ கரெக்டாக இதுவாக இருக்கு. அப்போ எனக்கு இந்த இடம் தான் கரெக்டான இடம், நான் மாற்ற மாட்டேன், பிரேக் பண்ணிட்டு என்னோட ரூலை என்னோட வேல்யூவை நான் இன்செர்ட் பண்ணிடுவேன். அதுதான் கான்செப்ட், அதை தான் நம்ம இங்கே ஃபர்ஸ்ட் இதில் கொடுத்துருக்கோம். ஓகேவா? இந்த பிரேக் எண்டு வரையுமே அதுதான். நெக்ஸ்ட் எண்டு ஃபார் கொடுத்தாச்சா? இப்போ நான் என்ன பண்ணணும், ஒரு பொசிஷனை மாற்றணும். பொசிஷனை மாத்துறேன் அப்படின்னா என் மைனஸ் ஒன்ட்டு அந்த பொசிஷன் பின்னாடி மாத்திரம் பற்றிய டிக்ரிமெண்ட், அதுதான் அதை நான் இந்த ஏ ஆஃப் ஐ ஈக்குவல் டு ஏ ஆஃப் ஐன்னு கொடுத்துருக்காங்களே அது ஒன்றுமே கிடையாது. ஐ ஏ ஆஃப் ஐ ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஏ ஆஃப் ஐன்றது இங்கே பாருங்க, ஏ ஆஃப் ஐன்றது ஃபைவ். ஓகேவா? ஏ ஆஃப் ஐ ப்ளஸ் ஒன்னுன்றது எனக்கான வேல்யூ. ஓகே, ஏ ஆஃப் ஐ ப்ளஸ் ஒன் அப்படின்றது ஈக்குவல் டு ஏ ஆஃப் ஐன்னு கொடுத்துருக்கோம், அதுக்கு ஒரு அர்த்தமும் கிடையாது. இந்த ஏ ஆஃப் ஐன்ற இடத்துல இருந்த வேல்யூ இப்போ ஏ ஆஃப் ஐ ப்ளஸ் ஒன்ல அசைன் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ இங்கே ஏ ஆஃப் ஃபைவ்னு இருக்க ஃபிஃப்த் பொசிஷனில் இருக்க தேர்ட்டீன்ன்ற வேல்யூ இங்கே ஐ ப்ளஸ் ஒன் சே, அப்போ சிக்ஸ் ஃபைவ் ப்ளஸ் ஒன் சிக்ஸ், அப்போ ஏ ஆஃப் சிக்ஸ்த் பொசிஷனுக்கு மாறிடுச்சு. இவ்வளோ தான், அதே தான் இங்கே கொடுத்துருக்க இந்த கண்டிஷனுக்கான லைன் தான் அந்த லைன். ஓகேவா? ஸோ ஃபார் ஐ இன் என் மைனஸ் ஒன் டு பொசிஷன் ஐ மைனஸ் டிக்ரிமெண்ட்டில் போச்சு அப்படின்னா ஏ ஆஃப் ஐ ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஏ ஆஃப் ஐ, எண்டு ஃபார். இப்போ எனக்கு ஃபைனலாக எங்கே இருக்கும், ஏ ஆஃப் பொசிஷனில் வந்து வேல்யூ வந்து ஷிஃப்ட் ஆகிக்கிட்டே இருக்கும், ஃபைனலாக ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணிடுவேன். ஓகே, இவ்வளோ தான் எனக்கு சூடோ கோட். நெக்ஸ்ட் அதுக்கான ஃப்ளோ சார்ட். ஃப்ளோ சார்ட் நமக்கு நார்மலாக போட தெரியும், ஸ்டார்ட்டு ஸ்டாப்பு போட்டுருவோம், அதில் வேல்யூ ரீட் பண்ண போகிறோம். ஸோ ஏ ஆஃப் இது ரீட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் எனக்கு கீ வேணும், ஒரு எலமெண்ட் நான் ரீட் பண்ண வச்சுக்க போகிறேன்ல, அந்த ஃபைவ்ன்ற எலமெண்ட் தான் கீ. ஸோ நான் அதை ரீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கண்டிஷன் ஃபார் ஐன்னு ஜீரோ டு என் மைனஸ் ஒன் வரையும் போடுறேன். ட்ரூவாக இருக்கப்போ எனக்கு அந்த கண்டிஷனுக்குள்ளே போகிறப்ப இஃப் வந்து அந்த வச்சிருக்க வேல்யூ வந்து லெஸ் தென் ஏ ஆஃப் ஃபைவாக இருந்துச்சு அப்படின்னா, ட்ரூவாக இருந்துச்சு நான் என்ன சொன்னேன், இது எஸ். ஓகேவா? இங்கே வர்றது எஸ் இந்த கண்டிஷன் டிசிஷனில், இங்கே நோ. ஓகேவா? அடுத்து நான் பொசிஷன் ரீட் பண்ணுறப்ப அடுத்த ஃபார் லூப்புக்குள்ள ஐஇன் ஃபார் ஐஇன் என் மைனஸ் ஒன், ஐ கிரேட்டர் தென் ஈக்குவல் டு பொசிஷனாக இருந்தால் ஐயை டிக்ரிமெண்ட் பண்ணுன்னு சொல்லியிருந்தோம், அதை பண்ணோம் அப்படின்னா ஏ ஆஃப் ஐ ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஏ ஆஃப் ஐயா ஆகுது. இப்போ ஏ ஆஃப் பொசிஷனில் என்ன இருக்குது அப்படின்னா நம்மளுடைய கீ வேல்யூ தான் இருக்கும், பிரிண்ட் ஏ ஆஃப் ஐ. நெக்ஸ்ட் ஸ்டாப் பண்ணிடுவோம் ப்ரோக்ராமை. இவ்வளோ தான் நமக்கான ஃப்ளோ சார்ட்டும். ரொம்பவே சிம்பிள் தான்மா, ரெண்டே ரெண்டு லைன் நம்ம ஞாபகம் வச்சுருந்தா போதும். நம்ம வச்சிருக்க வேல்யூ வந்து லெஸ் தென் ஏ ஆஃப் ஐயா இருந்தால் இப்போ பொசிஷனுக்கு ஐயை சேஞ்ச் பண்ணிட்டு பொசிஷனை ரிட்டர்ன் பண்ணணும். அப்போ நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு வேல்யூவாக மாத்துறனால ஒரு, அதாவது பேக்வர்டில் ஒவ்வொரு வேல்யூ போகிறனால அப்போ ஏ ஆஃப் ஐ ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஏ ஆஃப் ஐயா மாறுது அப்படின்றது தான் இந்த கான்செப்டே. ஜஸ்ட் சிம்பிள் ஒன் தான். ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கிளியர் பண்ணுறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். முருகன் டெக்வல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸ்டே டியூன், தேங்க்யூ.